Smoking causes cancer. Smoking kills. புகை பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Subscriber Real Lessons inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேச சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல், பேக் டு அவர் இவென்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கு. இப்படிப்பட்ட உண்மை சம்பவத்தை இதுவரைக்கும் நான் கூட கேள்விப்பட்டதில்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உண்மை சம்பவத்தில் ஒரு சிலது இந்த பேயை வசப்படுத்தி தனக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் பண்ணி நிறைய ப்ராப்ளம்லேயும் மாட்டிப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், எண்டு தான் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் சேம் அதே மாதிரி விஷயத்த பண்ணுறாரு, ஆனால் டோட்டலாக வேற மாதிரியான விஷயத்துக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை இதுவரைக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நானும் கேள்விப்படலை. அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு உண்மை சம்பவமும் இருக்கு, அண்ட் அதே போல புது கான்செப்ட் அப்படின்றதுனால ஃபாரின்ல ஒருத்தர் வீட்டில் தனியாக ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் வீட்டில் பேய் பூந்து இருக்கு. அந்த ஒரு விஷயத்த அவரும் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவோட தான் நாம செகண்ட் இன்சிடென்ட்டா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு இன்சிடென்ட்டோட தான் வந்திருக்கு. ஸோ ஓவரா பேசாம டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலேயே த்ரில்லிங் இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த உண்மை சம்பவத்தை புதுக்கோட்டையை சேர்ந்த இப்போ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற வேல் அப்படின்றவர் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் வேல்முருகன் இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நடக்கலை, இவருடைய ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டான சிவா அப்படின்றவருக்கு தான் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் டைமில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூல் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வேல்முருகன் இவருடைய ஃப்ரெண்டான சிவா இவருக்கு என்னாச்சு அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வேல்முருகன், இவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அண்ட் வேல்முருகன் சிவா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க, ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே நைன்த்து முடிச்சுட்டு டென்த்தும் போகிறாங்க. இதில் வேல்முருகன் இவர் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவர். பட் அவருடைய ஃப்ரெண்டான சிவான்றவர் சுத்தமாக படிக்க மாட்டார். சொல்லப்போனால் அவருக்கு இந்த படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் வீட்டில் படிக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சிவா இவரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிவா இவங்க அப்பா தம் பையன் எப்படியாச்சும் படிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் சிவா அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பி பிசாசு மேலே நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மாக்கள், அதாவது இந்த பேய்கள் வந்து யாராச்சும் உடம்புல போச்சுன்னா அவங்க டெம்ப் பண்ணி தூண்டி என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கண் கூட பார்த்துருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்டோட பையன், அந்த பையன் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். பட் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட நடவடிக்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு ஒரு மாதிரி வியடாகவும் இருக்குது. அப்போ தான் அந்த பையனோட அப்பா யோசிக்கிற விஷயம், ஒருவேளை நம்ம பையன் உடம்புல ஏதாச்சும் பேய் பூந்துருக்கோ அப்படின்னு அவருக்கும் அந்த மாதிரி தாட்டும் போக ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கும் தெரியுது தன்னோட பையனை வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அண்ட் அந்த டைமில் அந்த பையனுக்கு தமிழ் தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. ஆனால் அந்த பையன் சடனாக இங்கிலீஷில் பேசுகிறத இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்து மிரண்டும் போகிறாங்க. அதுவும் ஒரு ஃபாரினரில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசினா எந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த பையன் ரொம்பவே சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து இவங்க கொஞ்சம் மிரண்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் குடும்பத்தார் இவங்களுக்கும் தெரியுது பையன் உடம்புல ஒரு பொண்ணோட ஆன்மா இருந்துட்டுருக்கு. அதுவும் இந்த நாட்டை சேர்ந்த பொண்ணு இல்லை, வெளிநாட்டை சேர்ந்த பொண்ணோட ஆன்மா. அந்த பொண்ணு தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி படிக்கிற இடத்துல அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் அந்த இடத்துல சுத்திட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட ஆன்மா தான் இவனை பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பையன் உடம்புலேருந்து அந்த பொண்ணோட ஆன்மாவை எப்படியோ ஓட்டிட்டும் இருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் பையனோட நடவடிக்கை சரியில்லை. திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னொரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலாக இந்த பையன் உடம்புல ஒன்று இல்லை ரெண்டு ஆன்மா இருந்துட்டு இருக்கு.
ஒன்று பொண்ணோட ஆன்மா, இன்னொன்று ஒரு வயசான தாத்தாவோட ஆன்மா. அந்த தாத்தா ரீசெண்டாக தான், அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது தான், இவங்க ஏரியாவுக்கு பக்கத்து தெருவில் இறந்தும் போயிருக்காரு. அப்படி இறந்து போனவரோட ஆன்மா தான் இந்த பையனை பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக அந்த ஆன்மாவும் துரத்தி அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. இந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிக்காத சிவா அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதுக்குற சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரிய வரும். இப்படியே சிவா அண்டு வேல்முருகன் ரெண்டு பேருமே டென்த்து படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் சிவா இவங்க வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்கவும் வராங்க. ஸோ அந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் சிவா அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, அவங்க பையனான சிவா அவரை கூப்பிட்டு இந்த பத்திரிக்கையை கொடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இங்கிலீஷில் இருக்கும், ஒரு சைடில் தமிழில் இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக நிறைய பத்திரிக்கை அப்படி தான் வந்துட்டுருக்கு. இந்த பத்திரிக்கையும் தமிழ் இங்கிலீஷ் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பத்திரிக்கை சிவா இவர்கிட்ட கொடுத்து படிக்கவும் சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற எந்த வார்த்தையுமே அவரால் படிக்கவும் முடியல, ஏன்னா அவருக்கு படிக்க தெரியல. ஆனால் அந்த பத்திரிக்கையை கையில் வச்சு முழிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பரான வேல்முருகன் இருந்துட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம ஃப்ரெண்டு படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான், சரி குட்றா நான் படிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக வேல்முருகன் இவர் வாங்கி அந்த பத்திரிக்கையை படிக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் சிவா இவங்க அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா என்னடி பையன் 10வது படிக்கிறான், இன்னும் படிக்க கூட தெரியல அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துட்டுருக்காரு, கொஞ்சம் கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அப்பா இவரோட மைண்டில் ஒரு விஷயமும் ஓடிட்டுருக்கு, பேசாம நாமே இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த பத்தி அவங்க மனைவி கிட்டேயும் பேசுறாங்க. அவங்க மனைவிக்கும் சரி இதுதான் சரின்னு படுது அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சிவாவோட அப்பா டைரக்டா அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பூசாரியும் பார்க்க போறாரு. அவர் மோஸ்டா இந்த பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த ஆன்மாக்களை வசியப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயமும் பண்ணுவாரு. இந்த ஒரு விஷயம் சிவா இவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். டைரக்டா அவரையும் போய் பார்க்குறாரு. இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பூசாரியை போய் அதாவது இப்ப சிவா இவரால ஒழுங்கா படிக்க முடியல, படிக்க தெரியல. ஸோ அதனால் இந்த படிக்க தெரிஞ்ச ஆன்மாக்களை ஏதாச்சும் வசியப்படுத்தி அந்த ஆன்மாவை நம்ம சிவா இவர் உடம்புல ஏற்றிட்டோன்னா சிவா இதுக்கப்புறம் ஒழுங்காக படிப்பார்ல, டென்த்தில் நல்லா மார்க் எடுப்பார், அண்ட் டுவெல்த்துலேயும் நல்லா மார்க் எடுப்பார், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அப்பா இந்த விபரீதமான முடிவும் எடுக்க போகிறாரு. ஸோ இதுக்காக தான் பூசாரியை பார்த்து பேசுகிறாரு. பட் இதுக்கு பூசாரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டும் இருக்காரு. ஆனால் பூசாரி சொல்ற இன்னொரு விஷயம், இந்த ஒரு விஷயத்த நாம உடனே பண்ண முடியாது, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூசாரி இவர் வசம் இருக்கிற அந்த ஆன்மாக்கள்ல எதுவுமே பார்த்தீங்கன்னா சிவா இவர் உடம்புல ஏவி விடுறதுக்கான உகந்தது அல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படிப்பறிவும் கம்மியா இருக்கிறதுனால பூசாரி இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அண்ட் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லாக்டவுன் முடிகிற டைம்ல தான் நடந்திருக்கு. அண்ட் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்துட்டும் வந்திருக்காங்க. இதுல ஸ்கூல் படிக்கிற பசங்க, அது பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும், அவங்களும் இறந்து போயிருந்தாங்க. பொதுவாக சிட்டியில மட்டும் இல்லை, கிராமத்துல இறந்தவங்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. அதில் ஒரு பொண்ணு இறந்து போன விஷயம் பூசாரி இவருக்கும் தெரியுது. அந்த பொண்ணு 12வது படிச்சுட்டு இருந்திருக்காங்க, பட் கொரோனா வந்து இறந்தும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பொண்ணை இந்த இடத்துல தான் 2 நாளைக்கு முன்னாடி எரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட ஆன்மா தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு பூசாரி இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு 10th 450க்கும் மேலே மார்க் எடுத்திருக்காங்க, ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணோட ஆன்மாவை நம்ம வசப்படுத்தி என் சிவா உடம்புல ஏற்றக்கூடாது அப்படின்றது தான் பூசாரி இவரோட எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணை எங்கே எரிச்சாங்களோ அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணோட சாம்பல் அண்ட் மிஞ்சி இருக்கிற அந்த பொண்ணோட எலும்பு துண்டு, ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய பூஜையும் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல பெருசாக பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மாவை இந்த இடத்துல வர வைக்கிறாங்க. அப்படி வர வச்ச ஆன்மாவை ஒரு பானையில் அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ இப்படி அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி டைரெக்டாக எங்கே வர்றாருன்னு
பார்த்தோன்னா சிவா இவரோட வீட்டுக்கு தான் வராரு. அந்த சிவா வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட நடு வீட்டில் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி கோலமும் போடுறாங்க. அந்த ஸ்டாருக்கு நடுவில் நம்ம சிவா இவரையும் படுக்க வைக்கிறாங்க. அதை சுற்றி நிறைய இந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வைக்கிறாங்க. அது கூடவே அந்த ஆன்மாவை அடக்கப்பட்ட அந்த பானையும் இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த பானையை திறந்து அந்த ஆன்மாவை வசப்படுத்தி இவரோட உடம்புலையும் ஏற்றுறாங்க. ஸோ இப்படி ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ரூல்ஸும் போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஆன்மா உங்கள் பையன் உடம்புல பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இருக்கணும். இவன் எப்போ ஸ்கூலுக்கு போகிறானோ அண்ட் எப்போ எக்ஸாம் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் அந்த பொண்ணோட ஆன்மா இவன் உடம்புல இருக்கணும். அதை தவிர்த்து பையன் வீட்டில் இருக்கும்போதோ பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போதும் கோவிலுக்கு போகும்போதோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ அந்த ஆன்மா இவன் உடம்புல இருக்கக்கூடாது. மோஸ்ட்டாக இவன் உடம்புல இருக்காது. அந்த மாதிரி தான் நானும் இவன் உடம்புல ஏவி விடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் அந்த பொண்ணோட ஆன்மாவை சிவா இவர் உடம்புலையும் ஏவி விடுறாங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்பா அந்த பூசாரி ஒரு பொண்ணோட ஆன்மாவை ஏவி விட்டதுக்கு பதிலாக இவன் பையன் தானே ஒரு நல்லா படிக்கிற பையனோட ஆன்மாவை ஏவி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கும் இந்த ஒரு விஷயம் ஓடிட்டு தான் இருந்தது. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பூசாரி இவருக்கு நல்லா படிக்கிற பசங்களோட ஆன்மா கிடைக்கல. அதாவது அந்த டைம்ல யாருமே இயற்கையா இறந்தும் போல ஈவன் செயற்கையாகவும் இறந்து போல. ஆனால் இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இறந்து போயிருந்தாங்க. இந்த பொண்ணை பற்றி இவருக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் சரி எந்த ஆன்மாவாக இருந்தால் என்ன இது நல்லா படிக்கிற ஆன்மா தானே இதை ஏவி விடலாம் அப்படின்னு தான் அந்த ஆன்மாவை அடக்கி இப்போ சிவா மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க. பட் இந்த ஆன்மாவை சிவா இவர் உடம்புல ஏவி விடுறதுக்கு முன்னாடி அந்த இறந்து போன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பொண்ணாக தான் இறந்து போயிருக்காங்க. பொதுவாக கன்னி பொண்ணு இறந்து போனாங்கன்னா அவங்கள மோகினி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் அந்த மோகினிக்கு நிறைவேறாத நிறைய ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான எல்லா ஆசைகளையும் வந்து நிறைவேற்றினதுக்கு அப்படிப்பட்ட முக்கியமான எல்லா ஆசைகளையும் வந்து நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் இவர் உடம்புலையும் ஏவி விட்டுருக்காங்க. இன்கேஸ் அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இவர் உடம்புல ஏவி விட்டுருந்தாங்கன்னா அந்த ஆன்மா இவரை பிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதனால இவர் உடம்பு சுருங்கி அது இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படின்றதுனால தான் அந்த ஆன்மாவோட எல்லா ஆசைகளும் ஈவன் உடம்பு தேவைகளை கூட எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டு தான் இவரோட உடம்புலையும் ஏவி விட்டுருக்காங்க. இப்போ இது ஒரு சேஃபான ஆன்மா தான். இதுக்கப்புறம் சிவா இவர் ஸ்கூலுக்கும் போகிறாரு, நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. பட் இது என்னதான் நல்ல விதமாக இருந்தாலும் இதில் ஒரு குறைபாடுகள் ஒரு மைனஸ்லாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ சிவா இவர் உடம்புல இருக்கிறது ஒரு பெண்ணோட ஆன்மா. ஸோ அந்த பெண் சிவா இவர் உடம்புல இருந்துட்டு இருக்கும்போது பெண்ணோட சுபாவம் தானே சிவா இவர்கிட்டயே இருக்கும். சேம் சிவா இவர் ஸ்கூலில் இருந்துட்டு இருக்கும்போது பொண்ணுங்களை மாதிரி நடக்கிறதா இருக்கட்டும் பொண்ணுங்களை மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஈவன் பேசுறது கூட பொண்ணுங்க மாதிரியே பண்ணுறத பசங்க எல்லாருமே பார்த்து கொஞ்சம் என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் சிவா இவர் நடக்கிறது கூட ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் டீச்சர் இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவன் என்ன வேணும்னே பண்ணுறானா இல்லை யாராச்சும் கிண்டல் பண்ணுறானா அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துட்டுருக்கு. கூப்பிட்டு வான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வான் பண்ண உடனே மாற்றிக்கிறதுக்கு இப்போது இவர் சிவாவாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போது அந்த இறந்து பொண்ணு பொண்ணு தான் இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்படி சிவா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நார்மலாக இருக்காரு. சிவா சிவாவாக தான் இருந்துட்டுருக்காரு. ஆனால் படிப்பு ஒரு விஷயம் வரும்போது மட்டும்தான் அந்த பொண்ணு இவரோட உடம்புலையும் வரும். அப்ப சிவா ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாரு. சோ இந்த ஒரு விஷயம் சிவா இவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம பையன் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு. சோ இதனாலே சிவா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா திரும்ப அந்த பூசாரியும் பாக்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இல்லை இது சரிப்பட்டு வராது என் பையன் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான் இது ஸ்கூலில் வந்து பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பூசாரி அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆமாம் ஆமாம் வயசு பையன் இதை நம்ம யோசிக்கல அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணோட ஆன்மாவை சிவா இவர் உடம்புலேருந்து சேஃபாக வெளியிலையும் எடுத்துடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நல்லா படிக்கிற ஒரு பையனோட ஆன்மா வேணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அந்த பூசாரி ஒரு நல்லா படிக்கிற பையனோட ஆன்மா கிடைக்குமா அப்படின்னு தேடியும் பார்க்குறாரு. ஆனால் எங்கே தேடினாலும் சுத்தமாக கிடைக்கல. ஆனால் ஒரு சில நல்லா படிக்கிற பையனோட ஆன்மாவும் கிடைக்குது. ஆனால் அந்த ஆன்மாவை பற்றி விசாரித்து பார்க்கும்போது தான் பூசாரி இவருக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் என்னதான் நல்லா படிக்கிற ஆன்மாவாக இருந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஆன்மாவை இந்த பையன் உடம்புல ஏற்றினா நல்லா படிப்பான். ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த ஒரு விஷயம் அந்த பையனுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இந்த ஆன்மா போயிடும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாக இருந்துட்டுருக்கு. சேம் இதே விஷயத்தை தான் சிவா அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆன்மாலாம் வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் இப்படியே சைட் பை சைடாக தேடியும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த சமயம் நல்லா படிக்கிற பையனோட ஆன்மாவும் கிடைக்கல. இப்படியே 10th எக்ஸாமும் வந்துடுது பப்ளிக் எக்ஸாமும் வந்துடுது அது வரைக்கும் தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் சுத்தமாக கிடைக்கல அப்படின்ற ஒரே ரீசனால் சரி நம்ம திரும்ப அந்த பொண்ணோட ஆன்மாவே ஏவி விடுவோம். பட்
எக்ஸாம் டைம்ல மட்டும் ஏபி விடுவோம் அப்படின்றதான் இவங்களோட எண்ணமா இருந்துட்டு இருக்கு. இப்ப சிவாய் ஒரு நார்மலா ஸ்கூலுக்கு போவாரு, அந்த ஆன்மா இவரை ப்ரொசஸ் பண்ணாது, சிவா சிவாவா தான் இருப்பாரு. எக்ஸாமுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மா இவரை ப்ரொசஸ் பண்ணும், அதாவது இவர் மேல இருக்கும் சிவா இவருக்கு பதிலாக அந்த ஆன்மா தான் எக்ஸாம் எழுதும். ப்ராக்ஸி பொதுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆள் மாறாட்டம் எல்லாம் பண்ணுவாங்க, அதுல நிறைய பேர் மாட்டிருக்காங்க, நிறைய பேர் மாட்டாம சேஃபா எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்களா, ஒரு ஆன்மாவை அடக்கி ஒரு ஆன்மாவை ஹேக் பண்ணி பையன் உடம்புல ஏத்தி இப்ப அந்த ஆன்மா இவருக்காக எக்ஸாமும் எழுதுது. இப்படி சிவா இவரும் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாரு, ரிசல்ட்டும் வருது. அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா, சிவா இவரோட மார்க்கை பார்த்து நம்ம வேல்முருகனா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அண்ட் எல்லாருமே அசந்து போறாங்க. ஏன்னா சுத்தமா படிக்காம இருந்த ஒரு பையன் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல 480 மேல மார்க்கும் எடுத்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு தான் ஷாக் இருக்காது, ஈவன் எனக்கும் செம்ம ஷாக்கா இருக்கு. இந்த சீக்ரெட் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அரியர் வச்சிருக்கும் போது கிளியர் பண்ணிருக்கலாம் போல இருக்கே. இப்படி சிவா 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்றாரு. வேல்முருகன் வேற குரூப்பு, அண்ட் சிவா வேற குரூப். ஸோ இப்படி குரூப் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பெருசா பேசிக்கல, ஆனா கிடைக்கிற டைம்ல பேசுவாங்க. இப்படி 11th எக்ஸாமும் வந்துட்டு இருக்கு. அப்பதான் வேல்முருகன் சிவாவை பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம, இவன் என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறான், பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டான சிவா பின்னா மாறிட்டு வரானோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படும் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் அவரோட நடவடிக்கை எல்லாமே ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த இவரும் பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாரு. இப்படியே 11th முடியுது, அண்ட் 12th வருது. இந்த எக்ஸாம் வரும்போது மட்டும் அந்த ஆன்மா இவர் உடம்புல இருந்திருக்கு, இதனாலே சிவா நல்ல மார்க்கும் எடுத்திருக்காரு. ஆனா இந்த படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவா அவரு தன் லைஃப்ல நடந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்டான வேல்முருகன் கிட்டயும் சொல்லியிருக்காரு. இதனால தான்டா ஒண்ணுமே படிக்க தெரியாதன்னா இவ்வளவு மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த கேட்ட வேல்முருகன் இவரும் செம்மையா ஷாக் ஆயிருக்காரு. என்னடா சொல்ற, உன் உடம்புல பேய் ஏவிட்டு இருக்காங்களா, அது மோகினியா, அந்த மோகினியால தான் நீ பாஸ் ஆனியா அப்படின்னு செம்ம ஷாக்கா இருக்காரு. அப்படி கேட்ட உடனே அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த சம்பவத்தை இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு மோகினி உங்க லைஃப்ல கிடைச்சதுன்னா நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க? அதாவது நான் கேட்க வர்றது, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்தெந்த விஷயத்துல யூஸ் பண்ணுவீங்கன்னு மட்டும்தான் கேட்டிருக்கேன். வேற ஏதோ கண்டதை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்றாதீங்க. ஸோ லைஃப்ல எந்த அளவுக்கு முன்னேறுவீங்க அப்படின்றதுக்காக அந்த ஆன்மாவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் டைப் பண்ணா போதும். அண்ட் நான் எதுக்கு கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரே நைட்டில் ஒபாமாவா ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே நைட்டில் வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும் அப்படின்னு தான் கேட்பேன். பட் ப்ராக்டிக்கலாக கேட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ சிவா இவரோட லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ சம்பவம் நம்பர் 2. போன வாரம் நம்ம ஒரு பேய் வீடியோவை பார்த்து அதோட எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துருப்போம். அதே போல தான் இன்னைக்கு நாம ஒரு பேய் வீடியோவும் பார்த்து அதில் இருக்கிற மர்மத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை ஒரு டிக்டாக் யூசரான ஃப்ராங்கோ அப்படின்றவர் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கேப்சர் பண்ண, அதாவது அவரோட லைஃப்பில் பார்த்த அந்த பேய் வீடியோ எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி அவரோட டிக்டாக் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃப்ராங்கோ இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு கிளியராக தெரியல, பட் இவர் ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது ரீசெண்டாகவே இவங்க வீட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கிறத ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அது இந்த வீட்டில் ஃப்ராங்கோ இவர் மட்டும்தான் தனியாக ஸ்டே பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம் இந்த வீட்டில் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், இப்போ வரைக்கும் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ நம்ம தனியாக ஸ்டே பண்ணலை, நம்ம கூட வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃப்ராங்கோ இவரும் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டில் இந்த பொருட்கள் கீழே விழுறதா இருக்கட்டும், கதவு தானம் மூடுறதா இருக்கட்டும், ஏன் அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ராங்கோ இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட முதுகு பகுதியில் ஏதோ ஒன்று கடிச்சிட்டு போன தடயமும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த கடிச்ச இடத்த பார்க்கும்போது இது பூனை கடிச்ச மாதிரி இல்லை, இது மனுஷன் கடிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றதுனால ஃப்ராங்கோ அவரோட ரூம்ல ஒரு சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்கும்போது அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான விஷயமும் கேப்சர் ஆகுது. Oh.
இந்த சிசிடிவி கேமரா கிட்ட பாத்தீங்கன்னா இதோ வெள்ளையா இந்த கேமரா கிட்ட சுத்திட்டு இருக்கிறத ஓரளவுக்கு நம்மளால பார்க்கவும் முடியுது. ஆனா அந்த டைம்ல பிராங்கோ இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சோ அங்க நடக்கிற விஷயம் இவருக்கு பெருசாவும் தெரியல. ஆனா இதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன தெரியுமா, பிராங்கோ இவர் கூட அவர் வளர்க்குற நாயும் தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நாய்க்கு இங்க நடக்கிற விஷயமும் தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயமும் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பிராங்கோ இவரோட ரூம்ல இருந்துட்டு இருக்கும் போது இவர் ரூம் டோரை யாரோ தட்டுறதையும் நோட் பண்றாரு. ஆனா இந்த கதவு தட்டுற விஷயம் அங்க பிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த சிசிடிவி கேமரால கேப்சரும் ஆகல. ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா பிராங்கோ இவரை பார்த்த மாதிரி தான் இருக்கே தவிர அந்த டோரை பார்த்த மாதிரியும் இல்லை. பட் இந்த கதவு தட்டுற சத்தம் நடு ராத்திரி ஒரு மணிக்கும் கேட்டிருக்கு. ஸோ இதனால பிராங்கோ இவர் யோசிக்கிற விஷயம், அந்த கேமரோட ஆங்கிள் நாம டோர் பக்கமா திருப்பலாம் அப்படின்னு டோர் பக்கமா திருப்பிட்டு தூங்குறாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் இவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அந்த சிசிடிவி கேமரா மூலமா பாக்குறாரு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிராங்கோ இவரோட ரூம் டோர் கொஞ்சம் ஓபன் ஆகுது. பட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த படிக்கட் கிட்ட இருந்து ஒரு பொண்ணோட உருவமும் எட்டி பாக்குது, அதுவும் வெளுத்து போன மூஞ்சி. ஸோ இந்த ஒரு விஷயம் இங்க இருக்கிற சிசிடிவி கேமராலையும் கேப்சர் ஆகுது. அப்போ அந்த டோர் சடனா ஃபோர்ஸா க்ளோஸ் ஆகுது. ஆனா அந்த டைம்ல பிராங்கோ இவர் நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால அந்த உருவத்தை இவரால் லைவா பார்க்க முடியல. இங்க கேப்சர் ஆன வீடியோல தான் பாத்திருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த டிக்டாக்லயும் போஸ்ட் பண்றாரு. போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்டையும் அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க ஃபாலோவர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்படி கம்யூனிகேட் பண்ணி அந்த ஆன்மாக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டீங்கன்னா அது இங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த நம்பி பிராங்கோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு அந்த ஆன்மா கூட பேசுறதுக்கும் ட்ரை பண்றாரு. பிராங்கோ பாத்ரூம்ல ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்சு அந்த ஆன்மா கூட பேச ட்ரை பண்ணும் போது இவங்க பாத்ரூம் டப் கிட்ட இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க அந்த பொண்ணோட உருவமும் இருந்திருக்கு. அலறி அடிச்சுட்டு இந்த பாத்ரூம் விட்டு வெளியிலயும் வராரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, பிராங்கோ அந்த ஆன்மா கூட பேசுறதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூம் டப் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்று இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல உருவம் இருந்திருக்காது. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க உருவம் இருந்திருக்கு. சோ இப்ப இந்த விஷயத்தையும் வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பிராங்கோ அவரோட பூனை கூட விளையாடிட்டு இருக்கும் போதும் ஒரு சம்பவம் நடக்குது. இது போல ஒரு தடவை இல்ல பல தடவை அங்க இருக்கிற அந்த ஆன்மா பிராங்கோ இவரை பல தடவை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இப்படி பிராங்கோ இவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோவை கேப்சர் பண்ணி டிக்டாக்லயும் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த இடத்துல முக்கியமா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இன்கேஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு வீட்டுல தனியா ஸ்டே பண்ணிருக்கீங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஆன்மா இல்ல ஏதோ ஒரு ஆன்மா உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்க அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்ல அந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சு ஓடணும்னு நினைப்பீங்களா என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் வேலையில் நான் கமெண்ட்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு உண்மை சம்பவம் அண்ட் ஒரு பேய் வீடியோவை பற்றி அதுக்குள்ள இருக்கிற மர்மம் உங்களுக்காக இந்த ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சம்பவம், சிவா அவரோட லைஃப்ல படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு பேயை அவர் மேலே ஏவி விட்டு படிக்க வச்சிருக்காங்க. ஸோ இது நியாயமா இல்லை தப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலே அந்த ஆன்மாவை இவர் உடம்புல ஏத்திருந்தாங்கன்னா அந்த ஆன்மா இவர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் சிவா படிப்பாரு. இன்கேஸ் அது போயிருச்சுன்னா பழையபடி சிவா அப்படிதான் இருப்பாரு. ஸோ அவரோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. இதுவே சிவா அவரோட மண்டையில புளிச்சுன்னு அடிச்சு அவரை டியூஷனுக்கு அனுப்பி படிக்க சொல்லியிருந்தேன். ஓரளவுக்கு 450-460 எடுக்கிறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆச்சு ஆயிருப்பாரு. அவருக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருந்திருக்கும்.
ஒழுங்கா படிடா. சோ இத பத்தி உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் செகண்டா பார்த்த இந்த வீடியோ பிராங்கோ இவங்க வீட்டில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பத்தியும் உங்களோட தாட் என்ன. சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட ஒரு ரியல் லைஃப் சம்பவத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இது போல வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது பாட்டி சொன்ன கதை போயிட்டு இருக்கு, இந்த பேய் வீடியோ அதுக்குள்ள இருக்கிற மர்மம், அண்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இது கூடவே வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே மறக்காம சஜஷனா டைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு அதே நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்றது வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நான்.